சிவகார்த்திகேயனும் அனிருத்தும் சேரும் வந்து கண்டிப்பா ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். அந்த மேஜிக் வந்து இதுலயும் நடந்திருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து அனிருத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன், அது எல்லாருக்குமே தெரியும். தன்னோட பெஸ்ட்டை தான் வந்து அவருக்கு எப்பவுமே கொடுப்பாரு. ஈவன் கத்தியில கூட காக்கி சட்டைக்காக அவர் ரெடி பண்ணி சேர்ந்த சில டியூன்ஸ் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி போட்டோம். பட் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கத்தியில பாட்டு வந்து எவ்வளவு பெரிய ஹிட்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பாட்டும் வந்து கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப இன்ஸ்டன்ட் ஹிட்டு தான் இந்த பாட்டும். இறைவா உயிரே டூ இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பாட்டுக்கு ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. மேபி ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன் நானு. அது வந்து அப்படி கிடையாது. இறைவா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அனிருத் பாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் உயிரே அப்படின்ட்டு அதே டியூன்ல ஃபீமேல் வாய்ஸ்ல வந்து அதுக்கப்புறம் அதே டியூன் வந்து சாங் வருது. இறைவா அப்படிங்கிற போர்ஷன்ல வந்து மேபி இறைவா நீ தான் என்ன படைச்ச, அதே நேரத்துல வந்து நீ தான் என்ன சபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அவரு ஸ்லம்ல இருக்கிறதுனால மேபி அவரோட லைஃப் பத்தி சொல்லுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியல. முக்கியமா பாட்டுல வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் காடு மலை தாண்டலாம் கால்கள் கனமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் வாய்ஸ்ல அந்த ஜொனிட்டா காந்தி அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க. அந்த போர்ஷன் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மியூசிக்கும் வந்து சூப்பரா இருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த அது வந்து இந்த பாட்டுல வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலா அனிருத்தோட சாங்ஸ் வந்து உடனே இன்ஸ்டன்ட் ஹிட் ஆகும், நம்ம கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். மேபி அதுதான் வந்து அனிருத் சாங்ஸோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் சாங் மாதிரி வந்து ஸ்லோ பாய்ஸ் எல்லாம் கிடையாது. மேபி மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் போடுற சாங் கூட கேட்டோன்னு நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அனிருத்தோட சாங்ஸ் வந்து கேட்டோன்னு நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ். ரீசெண்ட் டைம்ல அனிருத் போட்ட சாங்ஸ்ல இது வந்து ஒரு ஒரு பெஸ்டான சாங்னே சொல்லலாம். அந்த வரிசையில் இது வந்து சேர்ந்துருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.